நீங்கள் விகடன் டிவி யூடியூப் சேனலில் விகடன் பிரைம் டைம் திங்கள் முதல் சனி வரை திருமதி செல்வம் இரவு 8 மணிக்கு, கோலங்கள் இரவு 9 மணிக்கு, தென்றல் இரவு 9:30 மணிக்கு, அழகி இரவு 10 மணிக்கு. ஏண்டி சுவாதி, பணக்கார பையனை தான் கட்டிப்பேன்னு சொன்னே? உன் மாம்ஸ் வரை இன்னும் உன் லவ் அக்செப்ட் பண்ணல, உன் பிளான் என்ன? ஹே, அப்ப ஏதோ புத்தி இல்லாம பேசிட்டேன். படிக்கிறப்ப டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் நம்ம சொல்றது இல்லையா, அப்படிதான் இதுவும். அன்னைக்கு அக்காவே எங்க கிட்ட திட்டிட்டு இருந்த, இப்ப சமாதானம் ஆயிட்டீங்களா? அப்பா மேல இருந்த பாசத்துல கத்திட்டேன். நான் இல்ல, அன்னைக்கு எல்லாருமே அக்காவை தப்பாதான் நினைச்சோம். நாங்க சிஸ்டர்ஸ் டே அடிச்சுப்போம், அப்புறம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துப்போம். ஆனா இப்ப எனக்கு பணம் எல்லாம் பெருசு இல்ல. ஈவன் திலீபன் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நான் எதை பத்தியும் யோசிக்க போறது இல்ல. தெரியல, சொல்லு. ஏ, உன் மாம் ஸ்ரீ சாதி, கொஞ்சம் கார்ல ஏற, ஒரு அர்ஜென்ட் ப்ராஜெக்ட் மீட்டிங். நீ ஏற, நான் போற வழியில சொல்றேன். ஓகே மாமா. ஏய் சாதி, உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தாண்டி. என்ன வெச்சு டைம் பாஸ் பண்ணாம ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. சரியா? சரி. அவ சொல்றதெல்லாம் உண்மை நினைக்கிறியா? ஏ, அவ சமாளிக்கறடி. ஆரம்பத்துல பணக்கார குடும்பத்துக்காக அந்த ஆள அலைஞ்சா. எனக்கு என்னமோ அவர் லவ் உடைச்சதே இவதான்னு ஒரு டவுட் வருது. இதுவே ஏழு மாமனா இப்படி இழைஞ்சிருப்பாளா? வாய்ப்பே இல்ல. ஆள் தான் சின்னவ, ஆனா சரியான பிளான். நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி ஸ்வாதிக்கும் திலீபனுக்கும் இடையில சம்திங் இஸ் கோயிங் ஆன். ஏய், தேவையில்லாம பேசாதே. இருடி, நில்லுடி. பாரு, இதுக்காக நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நில்லுடி, ஏய் நில்லு. அவ எவ்வளவு ஜெனூனான பொண்ணு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம கிட்ட போய் சொல்லிருக்காளா? உண்மைய தைரியமா பேசினா பொண்ணுங்களே பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துவீங்களா? அறிவு இல்ல, அப்ப என்ன பத்தி கூட பின்னாடி இப்படிதான் பேசுவீங்களா? உங்களை போய் ஃப்ரெண்டா நினைச்சு அவ மாமா கம்பெனில இன்டர்னுக்கு சேர்த்தா பாரு. அவளை சொல்லணும். சாரி டி. என்னம்மா, அப்பா ஒரு மாதிரியா இருக்காரு. என்ன? ஐயோ, சரி நீ என்ன பதில் சொன்ன? என்னம்மா சொல்ல சொல்றேன், என்ன சொல்ல முடியும்டா? என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு அவளோட புருஷன் தாலி இதெல்லாம் தானேமா முக்கியம். அதுக்கப்புறம் தானேமா அப்பன் பிறந்த வீடு இது எல்லாமே. எனக்கு குமார் ஏமாத்திட்டாங்கிற கோபம் இருக்குதா? அதே சமயம் எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா மத்த ரெண்டு பொண்ணுங்களும் நடு ரோட்ல வந்து நிக்கணுமேங்கிற பயமும் இருக்கு. அப்ப நீ குமார மன்னிச்சிட்டன? அதா அதா உன்னால இத செய்ய முடியல. உன் பயம்தான் உன்னை தடுக்குது. உன் பாசம் உன்னை காப்பாத்துன. குமார் கூட தான் செல்வி வாழணும்னு நீ முடிவு பண்ணிட்டு தானே இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் என்னன்னு குமாரோட செல்வியை சேர்த்து வச்சிருந்தேன். நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு உனக்கு தெரியாதானே? எனக்கு புரியுதுமா. ஆனா ஆனா என்ன, யோசிச்சு பாருன்னு. ஆரம்பத்துல செல்வி தருதரும், அவ போனாதான் இந்த வீடு நல்லா இருக்கும்னு நீ நினைச்சல. இப்ப செல்வியால பிரச்சனை இல்லைன்னு நீயே புரிஞ்சுக்கிட்ட. அதே மாதிரி குமார் ஜாதகத்தினாலையும் உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சீக்கிரமே புரியும். ஆனா ஆனா அது வரைக்கும் காலம் காத்திருக்காதுன்னு. இப்ப நீ இவளை அனுப்பலனா அப்புறம் எப்பவுமே நம்ம செல்வி வாழ வெட்டியா இங்கேயே தானே இருக்கணும்.
கடவுளே, இப்ப நான் எதைத்தான் நம்புறது உமா? அண்ணிய நம்புன குமார்தான் செல்விக்கு சரியா இருப்பான்னு அண்ணி நம்புனாங்கல்ல, நான் அண்ணிய நம்புறேன். ஒரு அம்மாவால மட்டும்தான் தான் பொண்ணை யாரு கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்குவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியும். நானும் அவரும் சேர்ந்தா அப்பாக்கு ஆபத்து வரும் இருக்கிறப்போ எப்படி அத்தான் அவர் கூட போக முடியும்? எவ்வளவுதான் நாம செஞ்சாலும் குமாருக்கு நாம ஈடாவோமான? நம்ம செல்விக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, எல்லாமே அவளுக்கு கிடைக்கணும். ஜாதகத்தினால எல்லாமே நடக்கும் நினைக்கிறது தப்புப்பா. அண்ண இத பாரு, இதுக்கு மேல நீ எதுவும் யோசிக்காத. தாலியெல்லாம் கழட்டி கொடுக்க முடியாதுன்னு தைரியமா சொல்லுன. நம்ம செல்வி குமாரோட தான் வாழ்வான்னு சொல்லு. அண்ண நான் ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன், நீ யோசிச்சுட்டு சொல்லு. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். திலீபனோட நீங்க என்ன மீட் பண்ண முடியுமா? நான் என்னமா சொல்ல போறேன், எதுவா இருந்தாலும் நீயும் திலீபனும் பேசி முடிவு பண்ணுங்க. ஆமாம்மா, நான் அவர்கிட்ட நிறைய பேசிட்டேன், இதுக்கு மேல நானும் ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு அம்மாவை மட்டும் நான் உங்களை கூப்பிடல, நீங்க எதுனாலும் பாரபட்சம் இல்லாம முடிவு செய்வீங்கன்னு திலீபன் சொல்லியிருக்காரு. சரி சரிம்மா, நாங்க வரோம். தேங்க்ஸ்மா. அண்ண யோசிச்சிட்டியா? சம்மதம் தானே? உமா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் பொண்ணுங்க மூணு பேரையும் நீ பாத்துக்க வரல உமா. என்ன நீ இப்படி கேக்குற? அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் வாழணும்னு நினைக்கிறதே என் பொண்ணுங்களுக்காக தான். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் குமாரியும் செல்வியும் பிரிச்சு வச்சுட்டு அப்படியே நான் வாழ்ந்துட்டாலும் அது தப்பான வாழ்க்கை ஆயிடும்மா. சரி, நடக்கிறது நடக்கட்டும். எதுவா இருந்தாலும் செல்வி குமார் கூட வாழறது தான் நியாயம். அவள் அனுப்பிடலாம். கையெல்லாம் நடுங்குதே, இப்போ என்ன பண்றது? டேய் கற்பூரம், உனக்குலாம் அறிவு இருக்கா? உன் குடியாலதான் உன் தம்பி வாழ்க்கை கெட்டது. இன்னும் குடிக்கிறதுக்கு நீ இப்படி அலையிற? ஏய், நீ எல்லாம் மனுஷனா? உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? நான் குடிச்சதுனாலயே என் தம்பி கல்யாணம் முடிஞ்சு பிரிஞ்சாங்க. அந்த மிளகாவால தான் எல்லாம் பிரிஞ்சாங்க. இன்னைக்கு
குடிச்சிட்டு வந்து அந்த மிளகாவை முழுசா கடிச்சு துப்புறன இல்லையான்னு பாரு. குடி குடியை கெடுக்காதன்னு நீதான் கருப்பூரம் இந்த உலகத்துக்கெல்லாம் நிரூபிக்கணும். அதுக்காகவாவது இந்த உலக குடிகாரர்கள் சார்பா இன்னைக்கு நாம குடிக்கிறோம், சும்மா கெத்தா நிக்கிறோம். சரியா? இன்னைக்கு எப்படியாவது சரக்கு அடிச்சே ஆகணுமே. ஆனா கையில பணமே இல்லையே, எங்க வச்சிருப்பாங்க? காலங்காலமா பீரோல தானே வைப்பாங்க. பீரோ சாவிய எங்க வச்சிருப்பாங்க? அது எங்க மெத்தைக்கு அடியில் தானே வைப்பாங்க. கேடிங்க சாவிய எங்க வச்சிருக்காளுங்க பாரு. சாவி கிடைச்சும் பிரயோஜனம் இல்லையே, 10 பைசா கூட கிடைக்கல. பீரோ உள்ளயும் பணம் இல்ல, ஆனா கண்டிப்பா எங்கேயாவது வச்சிருப்பாளுங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணலாம்? ஆஹா, இவளை கட்டினதுக்கு இந்த பித்தல அண்டா மட்டும்தான் மிச்சம். இத தூக்கிட்டு போய் அடமானம் வச்சிட நீ என்ன ஜட்ஜா இல்ல விசாரணை கமிஷன் தலைவரா? சிபிசிஐடி கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கறது பார். நான் புருஷன், உன் ஆபீஸ்க்கு எப்ப வேணாலும் வருவேன் போவேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. சும்மா அதுக்கெல்லாம் பதில் விளக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காது, புரிஞ்சுதா?